கனமழை காரணமாக தூத்துக்குடி, திருவள்ளூர், சிவகங்கை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கடலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நெல்லை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் 142 அடியை எட்டியது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. கொடைக்கானலில் தொடர் மழையால் மரம் சரிந்து விபத்து. அட்டுவம்பட்டி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. கோவையில் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்மில் கொள்ளை முயற்சி. கள்ளச்சாவி மூலம் இயந்திரத்தை திறக்க முயன்ற வடமாநில இளைஞர்கள் 2 பேர் கைது. குமரி, நெல்லை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தெற்கு அந்தமான் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீர். இரவு பகலாக தொடரும் மீட்பு பணி. சென்னை புறநகரில் மழை வெள்ள பாதிப்பு. பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார் முதலமைச்சர். ஆகஸ்ட் மாதம் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 12 பேர் இடைநீக்கம். நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க முடியாது என அறிவிப்பு. வேளாண் சட்ட ரத்து மசோதா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் விவாதம் இன்று நிறைவேற்றம். விவாதம் நடத்த ஒன்றிய அரசு அஞ்சுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.